மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டமைப்பு இன்று மூன்றாவது அணியாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் இந்த கூட்டணியினால் தமிழகத்திற்கு எந்த விடிவும் ஏற்படாது என்று கூறியுள்ளார் தன்னுடைய சகாக்களையே தக்கவைத்துக் கொள்ள முடியாத இந்த தமிழ்நாட்டு மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் என்று நம்புவது நடக்காத காரியம் இன்றைக்கு ஊழலுக்கு எதிராக இன்று காஞ்சிபுரத்தில் நேற்றைக்கு பயணத்திற்கு ஒரு முகவரி தருவதற்கு அவர் முயற்சிக்கிறார் ஊழலை பற்றி பேசுவதற்கு வைகோவுக்கு என்ன யோகியது இருக்கிறது என்று தெரியவில்லை தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி இடம் தாவுகிற வைகோ எதனால் இடம் மாறினார் என்று இதுவரை யாருக்காவது சொல்லி இருக்கிறாரா அப்படி என்றால் நீ என்ன விலை போகாத தலைவனா மனச்சாட்சியினுடைய கதவுகளை திறந்து கொண்டு பேச வேண்டும் கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு கூட உங்களினுடைய சாகச அரசியலினுடைய உண்மை தெரியும் ஆகவே இனிமேல் ஊரையும் ஏமாற்ற முடியாது உன் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் ஏமாற்ற முடியாது தேர்தல் வரைக்கும் பொழுதை போக்க வேண்டும் என்று நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்களே தவிர உங்களால் பொழுது விடியாது.